ஒரு வைத்தியர் நீண்ட நாளாக ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார். கணவர் என்ன தேடுகிறார் என்று மனைவிக்கு தெரியாது. வைத்தியரும் சொன்னதில்லை. மனைவியின் வேலை அலைந்து திரிந்து வரும் கணவருக்கு உணவு சமைத்து வைப்பது, பரிமாறுவது, கைகால்கள் அமுக்குவது போன்ற பணிவிடைகள்தான். இப்படியே பல ஆண்டுகள் போயிற்று. இருவருக்கும் வயதாகிவிட்டது. ஆனாலும் அவர் தேடுவதை நிறுத்தவில்லை. ஒருநாள் வைத்தியர் வழக்கம் போல காட்டுக்குள் அலைந்து திரிந்துவிட்டு வரும்போது அங்கே மனைவியை காணவில்லை. மாறாக இளம் பெண்ணொருத்தி நின்று கொண்டிருந்தாள். வைத்தியரை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தாள். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. யாரம்மா நீ என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், நான் தான் உங்கள் மனைவி என்கிறாள். வைத்தியருக்கு மிகவும் குழப்பம். என்ன நடந்தது என்று கேட்க மனைவி நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள். உங்களுக்காக கூழ் காய்ச்சி கொண்டிருந்தேன். காய்ச்சிய கூழை கலக்கும் கரண்டி உடைந்து விட்டது. அதனால் அங்கே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்கினேன். கூழ் முழுவதும் கருப்பாகிவிட்டது. அதை இறக்கி வைத்துவிட்டு வேறொரு கூழ் காய்ச்சினேன். நீங்கள் வர தாமதமானதும் கருகி கிடந்த கூழை நானே குடித்துவிட்டேன். குடித்த அரை நாழிகையில் எனது முதுமை போய் இப்படி இளம் பெண் ஆகிவிட்டேன் என்றார். வைத்தியர் பதறியடித்து, எங்கே அந்த குச்சி? இதைத்தானே நான் இத்தனை ஆண்டாக தேடிக்கொண்டிருந்தேன் என்று கேட்க அதற்கு அந்த மனைவி, அதைத்தான் நான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது அடுப்பில் வைத்து எரித்து விட்டேனே என்றாள். வைத்தியர் நெஞ்சடைத்து மயங்கி சாய்ந்தார். இதனால் அறியப்படும் நியதி என்ன தெரியுமா? மனைவிக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது. அப்படியே மனைவிக்கு தெரியாமல் ஏதாவது செய்தால் அது மனைவிக்குத்தான் லாபம். நன்றி.